நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா நெருக்கடியான காலத்துல பிளஸ் டூ மாணவர்களோட தேர்வை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிக்குது. இது தொடர்பா பேசுறதுக்காக தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்போட பொதுச் செயலாளர் திரு பேட்ரிக் ரேமான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவரிடமே தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். சார் இப்போ சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழே படிக்கிற மாணவர்களோட தேர்வு ரத்தாயிருக்கு, ஆனா தமிழக அரசு இப்ப வரைக்கும் எந்த ஒரு முடிவையும் சொல்லல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எக்ஸாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, வைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மத்திய அரசு சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அமைச்சர்களுக்கான கூட்டத்தை, எல்லா மாநில அமைச்சர்களுடைய கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியிருக்கிறது. அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்ட பொருள் தேர்வை எப்படி நடத்துவது என்பதுதான். ஆனால் ஒன்றிய அரசு எப்படி தேர்வை நடத்த வேண்டாம் என்ற முடிவு எடுத்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சிபிஎஸ்இ தேர்வு ரத்து, நீட் தேர்வு, அது போன்ற ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகளை பிளஸ் டூ மாணவர்கள் அகில இந்திய தொழில்நுட்ப கல்லூரிகளிலே, கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகளிலே சேர்வதற்காக எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அதை குறித்து அரசு எப்போ எதுவுமே இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. அதே போல சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கிறாங்க, எப்படி நீங்க மதிப்பீடு செய்யப்படுங்க மாணவர்? அது ரொம்ப மிக மிக முக்கியமான கேள்வி. அது குறித்து ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் வேற வேற பாடத்திட்ட முறை. சிபிஎஸ்இ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய மாணவருடைய எண்ணிக்கையும் நம்ம மாணவருடைய எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையிலே மிக வேறுபாடு இருக்கு. அப்ப ஒரு பொதுவான ஒரு மதிப்பீட்டு முறை எடுக்க முடியாது. ஆகவே இது மத்திய அரசு இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து எப்படி மதிப்பீட்டு முறையை அழிக்க போறாங்க, இந்த நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்கா இல்லையா, இல்ல நுழைவுத் தேர்வு வச்சாதான் கொரோனா தொற்று பாதிப்பு வருமா, பிளஸ் டூ தேர்வு ரத்து செஞ்சா வந்து கொரோனா தொற்று போயிடும், இல்ல நீட் தேர்வு இது போன்ற பிற போட்டித் தேர்வுகளை வைக்கிறனால கொரோனா தேர்வு வராதா என்பதை எல்லாம் மத்திய அரசு யோசிக்க வேண்டும். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தேர்வு வைக்கிறதா இருந்தா எல்லா தேர்வுகளும் நடத்தலாம், தேர்வு வேண்டான்னா எந்த தேர்வுமே வேண்டாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் பத்தியும் மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தியும் நீங்க சொல்றீங்க. ஒருவேளை ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன மாதிரியா எப்படி மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது சார் எக்ஸாம் கேன்சல் பண்ணா? இப்ப ஒரு அரசு வந்து தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது நாங்க எதாவது ரொம்ப நாள சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கல்வி என்பது பொதுப்பட்டியல இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, அது தவறு. அதாவது மாநில பட்டியல இருந்தா இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய கொரோனா தொற்றும் மிசோராம்ல இருக்கக்கூடிய கொரோனா தொற்றும் ஒண்ணு கிடையாது, கேரளாவினுடைய கொரோனா தொற்றும் வெஸ்ட் பெங்காலுடைய கொரோனா தொற்றும் ஒன்று கிடையாது. அப்போ மாநிலத்துக்கு மாநில நிலைமை வேற, மாவட்டங்களுக்கு மாவட்டங்களே வித்தியாசப்படுது. இன்னைக்கு நீங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொரோனா தொற்றும் கோவை மாவட்டத்தினுடைய கொரோனா தொற்று வேற வேற. அப்ப தளர்வுகள் அறிவித்தால் கூட அதுக்கு தகுந்தாற் போல மாற்றப்படுவி. அப்ப நீங்க தேர்வு இல்லை என்று சொல்வதற்கு முன்பாடி அந்த மதிப்பீடு முறைகளை நம்ம எப்படி மாணவர்களை தேர்ந்தெடுக்க போறோம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன மிகப்பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 9 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க. அந்த தேர்வு எழுதுறதுல ஏறக்குறைய 7 லட்சத்திலிருந்து 6.5 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க, மீதி 2 லட்சம் மாணவர்கள் தான் தனியார் பள்ளிகள்ல படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்களையும் பெரும்பாலானவர்கள் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லக்கூடிய முதல் குரூப்ல படிக்கிறாங்க. அவங்க மெடிசின் இன்ஜினியரிங்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள். நாம இவங்களை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. அதை தாண்டியும் பொறியியல் கல்லூரிக்கு போறவங்க, விவசாய படிப்புக்கு போறவங்க, தோட்டக்கலை படிப்பு படிக்கக்கூடியவங்க, வெட்டினரி சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க, லா காலேஜ் படிக்கக்கூடியவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கக்கூடியவங்க, பார்ட்டப், இவங்களுக்குலாம் நீங்க எப்படி மதிப்பெண் கொடுக்க போறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் +1 முழுக்க நடந்திருக்குது கடந்த ஆண்டு, ஆனா பொதுத்தேர்வு நடக்கல. 12ஆம் வகுப்பு வந்து நீங்க மொத்தம் 76 நாட்கள் தான் பள்ளியே நடந்திருக்கு. அதுல அவங்களுக்கு காலாண்டோ அரையாண்டோ ரிவிஷன் டெஸ்டோ எதுவுமே முறைப்படி நடக்கல. அப்ப எப்படி அவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்காம நீங்க ஒரு மார்க்க கொடுக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய மார்க் இல்லாம நீங்க மெடிக்கல் அட்மிஷன் போட முடியுமா? மத்திய அரசினுடைய நிலைமையே வேற. சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வை எதுக்குமே சார்ந்து இருக்கல. அது மருத்துவமா இருந்தாலும் சரி, மெடிசினா இருந்தாலும் சரி, அல்லது வேற இன்ஜினியரிங் கல்லூரிகளாக இருந்தாலும், சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் மத்திய அரசு நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரி சார்ந்த பல்கலைக்கழகங்கள்லயோ கல்லூரிகள்லயோ தான் சேரப்படுறாங்க. அது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியா என்ட்ரன்ஸ் இருக்கு, அதுக்கு எங்கேயுமே பிளஸ் டூ மதிப்பெண்களே தேவைப்படுறதில்ல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போறதா இருந்தாலும் பிளஸ் டூ மதிப்பெண் வேணும். அப்ப கண்டிப்பா ஒரு மதிப்பீட்டு முறை வேணும். கடந்த ஆண்டு மதிப்பீட்டு முறையோ 10th மார்க்குடைய மதிப்பீட்டு முறையோ வைத்து 12ஆம் வகுப்புக்குரிய மார்க் கொடுக்கறதுங்கிறது சரியான முறையாக இருக்காது. நீங்க சொல்வது போலவே பிளஸ் டூ பசங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளஸ் டூ மாணவர்களுக்கு முறையா வகுப்புகள் நடத்தப்படல. இந்த டைம்ல ஒருவேளை எக்ஸாம் நடத்தும் போது மாணவர்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேரா இருப்பாங்களா? இல்ல, இது வந்து கடந்த ஆட்சியிலே எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகள். ஏன்னா நீங்க வந்து பள்ளியை வந்து ஜனவரியில துவங்கலான் இருக்கிறீங்க, அப்ப எவ்வளவு நாளைக்கு இந்த கொரோனா தொற்று இருக்குங்கிறத நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது. அது உலக சுகாதார நிறுவனம்,
அதே போல நம்முடைய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த், இந்தியாவினுடைய ஐசிஎம்ஆர் இவங்களோட எல்லாம் கேட்டு கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை எப்போ வரும், அப்ப இந்த ஆண்டுக்கான பாடத்தை எவ்வளவு குறைக்கிறது, நீங்க யோசித்து பாருங்க. ஓராண்டுக்கான பாடத்திட்டத்தை 2 மாசத்துல அந்த மாணவர்களுக்கு நடத்திருக்கு, அவன் எப்படி படிப்பான்? இப்ப எக்ஸாம் இருக்குன்னு சொன்னோம், அப்புறம் எக்ஸாம் தேதியை மாத்தணும், இப்ப இருக்கா இல்லையா, மாணவர்களுக்கு இது பெரிய மன அழுத்தமா மாறிடும். அப்ப நம்ம வந்து இந்த அகாடமிக் இயர் கல்வி ஆண்டு ஜூன்ல தொடங்கி ஏப்ரல்ல முடியணும், இதெல்லாம் நம்ம வசதிக்காக வச்சுக்கிட்டது. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், இந்த தேர்வை 1, 2வது அலை அநேகமாக மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் அதுக்கு முன்னாடியே தேர்வை நடத்தி முடிச்சிருக்கணும், பிராக்டிகல் எக்ஸாம் வச்சா பாருங்க அப்பயே வச்சிருக்கணும். அல்லது இதுக்கான ஒரு மாற்று மதிப்பீட்டு முறைகளை நாங்க அப்பயே சொன்னோம், 2-3 மாதம் பள்ளி நடக்குதுன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புங்க, அந்தந்த பள்ளிகள்லயே தேர்வு நடக்கட்டும். அந்த மதிப்பெண்கள்லாம் இன்னைக்கு இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு மாணவர்களை மதிப்பீடு செய்யறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அப்ப மாணவர்களுடைய அச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள்லதான் பாடம் நடத்திருக்காங்க, வெறும் 70 நாள் தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப ஒரு பெரிய கேப் ஆயிருச்சு. இப்ப கொரோனால பல குடும்பங்கள்ல பெற்றோர்களை இழந்திருக்காங்க, மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு பேரண்ட்ஸை கேட்டீங்கன்னா, என்னுடைய பிள்ளைய நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா இன்னைக்கு தேர்வு எழுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கே ஒரு பயம் இருக்கும், நான் அனுப்ப மாட்டேன். அப்ப இதுக்கு ஒரு முறையான திட்டமிடுதல் பழைய நேரத்துல இல்லாம போயிருச்சு. நீங்க இப்ப திரும்ப தேர்வு வைக்கிறதா இருந்தா கூட எப்ப நிலைமை சரியாகும் சொல்லி எல்லா தொழில்நுட்ப ரீதியாக மருத்துவ ரீதியாக எல்லாத்தையும் கேட்டு அதுக்கான ஆய்வை தயாரித்து குறைஞ்சபட்சம் மாணவர்கள் ஒரு 30 நாளாவது பள்ளிக்கு வந்த பிறகுதான் நீங்க தேர்வு வைக்கணும், இல்லைன்னா இது வந்து சரியான தேர்வு முறையாக அமையாது. இப்போ பள்ளிக்கு வர்றது அப்படிங்கிறது அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்ப 2வது அலை 3வது அலைன்றது இந்த கொரோனா தொடர்ந்து இருக்கு. கொரோனாவினுடைய 2வது அலை 3வது அலை எப்ப வரப்போகுது, அது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. 1. 2வது, முதல்ல அரசு செய்ய வேண்டியது தேர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுத்துறோம். தேர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான மதிப்பீட்டு முறை என்ன, தேர்வு இல்லைன்னா அதுக்கான மதிப்பீட்டு முறை என்ன? ஏன்னா தேர்வு இருக்குன்னு சொல்லிட்டா அரசினுடைய சுமை பாதி குறைஞ்சிருந்து வைங்களேன், தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டா கல்வியாளர்கள், ஏன்னா நம்ம கல்லூரிகளுக்கே இன்னைக்கு ஆன்லைன் வழியா எல்லாம் தேர்வு நடத்துறோம், ஆனா ஒரு 9 லட்சம் மாணவர்களை நீங்க ஆன்லைன் வழியா தேர்வு எழுத வச்சு கொஸ்டின் பேப்பர் செய்யறது கொஞ்சம் சிரமமான காரியமா இருந்தாலும் அரசாங்கம் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். கேரளால கடந்த ஆண்டு இதே மாதிரி கொரோனா தொற்று வந்தது, உச்சகட்டத்துல இருந்தது, கடைசி தேர்வு நடத்தும் போது கொரோனா தொற்று பயங்கரமா வந்தது, தொற்று நடத்த முடியல. அப்ப அரசு என்ன பண்ணுதுன்னா ரேஷன் கடைகள் மூலமாக கொஸ்டின் பேப்பரை விநியோகிச்சாங்க. ஏன்னா ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் ரேஷன் கடை இருக்கு, அங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வாங்கி நீங்க வீட்டுல உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல உட்காந்து தேர்வு எழுதி அந்த வினாத்தால திரும்ப கொடுங்க, ஏன்னா திருத்துறது வேற இடத்துல திருத்தப்படும். அப்ப அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா கொரோனா தொற்று காலத்துல தேர்வை மாணவர்களை அழைத்து வந்து நடத்த முடியாது, அவங்களுக்கு தடுப்பூசி போடல, தேர்வு பணியில பல லட்சம் ஆசிரியர்கள் ஈடுபட போறாங்க. அப்ப நீங்க தேர்வு நடத்துறீங்களா இல்லையான்னு முதல் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தும், நடத்துறதாக இருந்தால் எப்படி தேர்வை நடத்த போறோம் அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். அப்ப எவ்வளவு நாள் இதுக்கான நேரம் எடுக்கும், ஏன்னா நம்ம ஒரு 9 லட்சம் மாணவர்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து எக்ஸாம் சென்டர்ல கொண்டு வந்து வைக்க போறோம்னு சொன்னா அவங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, இடத்தை விட்டு இடம் போக போறாங்க. அப்ப இந்த பயம் எல்லாம் முதல் அவங்களுக்கு சரி பண்ணணும், பெற்றோர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், குழந்தைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்ப ஒரு 20 நாட்கள் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் எப்ப இருக்குன்னு பார்த்து அதுக்கான தேதியை நிர்ணயிக்கணும். நீங்க திரும்ப இதே மாதிரி ஒரு 2 தடவை தேர்வுகளை மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும், மத்திய அரசு தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டனால மத்திய பல்கலைக்கழகங்கள் பல்வேறு தனியார் பல்கலைக்கழகங்களை இப்பவே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேர்வு இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு இன்னும் 2 மாசம் ஆச்சுன்னு சொன்னா அதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்படக்கூடியது தமிழக மாணவர்கள் தான். ஆகவே உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்து மத்திய அரசே முதல் பேசணும், நீங்க அவங்க நீட் வைக்க போறாங்களா இல்லையான்னு கேட்கணும். நாளைக்கு நம்ம தேர்வு வச்சுட்டு இருக்கும் போது அந்த நீட் தேர்வு வந்துச்சுன்னா பையன் இதுக்கு படிப்பானா அதுக்கு படிப்பானாங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். இதையெல்லாம் கலந்து பேசி தெளிவான ஒரு முடிவை ஒரு வார காலத்துக்குள்ளாக தமிழக அரசு சொல்லி அதற்கான திட்டமிடுதலை செய்தா பெற்றோர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் நிம்மதியா இருப்பாங்க நான் நம்புறேன். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல, நாங்க ஆலோசிச்சுட்டு இருக்கோம், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க அப்படின்றாரு. சார், ஒரு ஆசிரியரா மாணவர்களோட மாணவர்களோட பெற்றோர்களோட பழகுற பக்கத்துல நீங்க என்ன மாதிரியா ஒரு சஜஸ்ட் பண்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் சொல்றதுக்கான தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான கருத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த காலகட்டத்துல எங்களால போய் தேர்வு எழுத முடியாது, கொரோனா குறித்த உயிர் பயம் இருக்கு, வீட்டுல உயிரிழப்புகள் நடந்திருக்குது, தெருவுல உயிரிழப்புகள் நடக்குது, அது இல்லாம இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ணல, அப்ப அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால தேர்வு வேணாம்னு சொல்றாங்க. பிளஸ் டூ தேர்வே வேண்டாம்னு யாரும் சொல்லல. அப்ப அவங்களுக்கு முதல்ல நாம் வந்து மத்திய அரசுட்ட ஒண்ணு, எந்த தேர்வு வேண்டாம்னு சொல்லி நீட் தேர்வு உட்பட அனைத்து போட்டித் தேர்வுகள்ல இருந்து விலக்கு வாங்கி கொடுத்தது, இல்லைன்னு சொன்னீங்கன்னா
தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்புல பிறகு சேரக்கூடிய அனைத்து படிப்புகளுக்குமே 1, 2 மத்திய அரசு நிறுவனங்களை தவிர எல்லாத்துக்குமே நீங்க வந்து +2 மார்க் அடிப்படையில தான் நீங்க சேர்க்கை நடத்த போறீங்க. அப்ப அதை சரியான எவாலுவேஷன் மெத்தட் நீங்க கொண்டு வரலன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க, பல பிரச்சனைகள் ஏற்படும், பல மன உளைச்சல்கள் ஏற்படும். அதை அரசு முதன்மையா முதல்ல திட்டமிடணும். பெற்றோர்களும் மாணவர்களும் எதற்காக பயப்படுறாங்கன்னு சொன்னா, நாளைக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறேன். அப்ப அந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்கி அந்த நேரத்துல அரசு வந்து இந்த மெத்தட் ஆஃப் வேல்யூஷன் மெத்தட் எல்லாம் கொஞ்சம் மாத்தலாம், தேர்வு நேரத்தை குறைக்கலாம், தேர்வு எழுதக்கூடிய அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய தேர்வு மையங்களை தேர்ந்தெடுக்கலாம். அது இல்லாம கல்வி ஆலோசகர்களிடம் சேர்ந்து பலவிதமான கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில ஒரு தெளிவான தேர்வு கண்டிப்பாக நல்ல கால சூழலுக்கு பிறகு நடத்தணும். அது ஆனா அந்த நீங்க தேர்வு நடத்துவது தள்ளி போகுமே ஆனால் எந்த கல்லூரிகளிலேயும் சிபிஎஸ்இ மாணவர்கள் அட்மிஷன் போடுவதோ மத்திய அரசு நிறுவனங்கள்ல அட்மிஷன் நடக்கிறதுனாலயோ நம்ம மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அரசு ஆலோசித்து செயல்படுது. நீங்க குறிப்பிடுறது போலவே நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உயிருக்கு நெருக்கடியான ஒரு காலத்துல இந்த 1 வருஷம் மட்டும் எக்ஸாம் நடக்காம இருந்தா என்னதான் ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு முடிவு செய்யப்பட்டா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எக்ஸாம் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா ஜீரோ அகாடமிக் இயர் அப்படி சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஜீரோ அகாடமிக் இயர் அப்படின்னா இந்த +2 வந்து இன்னொரு வருஷம் படிக்கணும், அதுக்கு எந்த பெற்றோரும் மாணவர்களும் அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல படிச்சவங்க, தமிழ் வழி பாடத்திட்டத்துல படித்தவங்க, அது அரசு பள்ளியில படிச்சவங்க, தனியார் பள்ளிகளில் படிச்சவங்களுக்கிடையே ஒரே மாதிரியான மதிப்பீட்டு முறை இல்லை. இப்ப போன வருஷம் 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யலாமா வேணாமான்னு கேட்டப்ப நாங்க வந்து தேர்வை ரத்து செய்யுங்கன்னு சொன்னோம். ஏன்னா 10ஆம் வகுப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் வகுப்புல அட்மிஷனோட முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொன்னோம், பையன் எந்த குரூப் கேட்கறானா கொடுங்க, அவனுக்கு காலாண்டுலயோ அரையாண்டுலயோ வாங்கியிருக்க மதிப்பெண்கள் அடிப்படையில அவங்களுக்கு மதிப்பெண் கொடுங்கன்னாங்க. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்கல. ஆனா என்ன பிரச்சனை, என்ன அரசாங்கத்தால இன்னும் ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னு கேட்டா 10ஆம் வகுப்புல அவனுக்கு ஒரு தேர்வு கூட நடக்கல. கடந்த 9ஆம் வகுப்புலயும் பாத்தீங்கன்னா அவன் ஒரு தேர்வு எழுதல. இப்ப அவன் வந்து 9ஆம் வகுப்புல அரையாண்டு தேர்வு மட்டும் தான் எழுதியிருக்கான். அந்த மதிப்பெண் அடிப்படையில ஒரு பையனுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்ணை கொடுக்க முடியுமா? அதை யாராவது ஏத்துக்குவாங்களா? அப்ப ஒரு பையன் பொதுத் தேர்வு எழுதும் போது அதுக்கான மனநிலை, அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கான சூழ்நிலை என்பது வேறு. ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு யூனிட் டெஸ்ட்டுக்கோ, ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கோ, ஒரு ஆஃபலி எக்ஸாமுக்கோ அவன் எழுதிட்டு வரக்கூடிய ப்ரிப்பரேஷனோ மெத்தடாலஜியோ வேற. அது இல்லாம அந்த தேர்வு எழுத முடியாதவங்க இருந்திருப்பாங்க, சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் இருந்துருவாங்க, அந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டவங்க இருந்திருப்பாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கண்டிப்பா அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெறும் மெடிக்கல் காலேஜ் போறவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணாம, இன்ஜினியரிங் காலேஜ் போறவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணாம, ஒட்டுமொத்த மாணவர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு, இன்னொன்னு சிபிஎஸ்இ எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிருச்சு, அவங்க 9th, 10th, 11th ஆவரேஜ் எடுத்து கொடுக்க போறாங்களா, இல்ல ஷார்ட் எக்ஸாம் வைக்க போறாங்களா, இல்ல வீட்லயே எக்ஸாம் வச்சு எழுத போறாங்களா, அதனால நம்ம மாணவர்களுக்கு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிவிடாமல் அதையும் கவனத்தில் கொண்டு ஒரு நல்ல மெத்தடாலஜி, ஒரு ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் வேல்யூஷன் மெத்தட், இப்ப நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல செய்யற மாதிரியோ இல்ல வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில நல்ல முறையில ஒரு தேர்வு முறையை வைத்து அதன்படி மதிப்பிட்டாதான் அது நீதிமன்றத்துக்கு போறதுக்கோ அல்ல நாளைக்கு ஒரு பொறியியல் கல்லூரிக்கோ ஒரு மருத்துவக் கல்லூரிக்கோ போன மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த. உண்மையிலேயே இந்த 2 ஆண்டுகள் வந்து மிக குறுகிய காலத்துல வெறும் டிவியை மட்டும் பார்த்துட்டு ஆன்லைன் வகுப்பை மட்டும் பார்த்துட்டு எவ்வளவோ உயிரை கொடுத்து படித்த மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உழைப்பையும் நம்ம வீணாக்கிடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அது போன்ற ஒரு கல்வி தேர்வு முறையை தமிழக அரசு எல்லா கல்வியாளர்களையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். அப்படிதான் தமிழக அரசு செய்யும் என்று நம்புகிறேன். இப்போ கடந்த 1 வருடமா 12வது படிக்கிற மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி அப்படிங்கிறது அந்த கற்றல் அப்படிங்கிறது ஈக்குவலா இருந்திருக்குதா? ஏன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லப்பட்டாலும் கிராமப்புறத்துல இருக்க மக்கள் இந்த அவங்க படிக்கிற விதம் வேற, அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. சோ படிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலா இருந்திருக்குதா? கண்டிப்பா ஆன்லைன் கல்வியினுடைய மிகப்பெரிய குறைபாடா நம்ம சொல்றதே அது சம வாய்ப்பா இல்லை அப்படிங்கறதான். கிராமப்புறங்கள்ல, மலைப்பகுதிகளில், இன்னும் வந்து நீங்க ஒரு டவுன் சொல்லக்கூடிய ஒரு சில அர்பன் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, எல்லா மாணவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று நீங்க தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஆன்லைன் கல்வி, அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கல்வி தொலைக்காட்சி மட்டும்தான். அப்போ அந்த கல்வி தொலைக்காட்சியில தொடர்ச்சியாக மாணவர்கள் எத்தனை பேர், இப்போ மாணவர்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எத்தனை பேர் அந்த வகுப்பு உட்காந்து முழுமையாக கவனிச்சாங்க, இல்லை அந்த கவனிச்சதை அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களால உள்வாங்கி கொள்ள முடிஞ்சது, அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பிசிக்கல் கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு தொலைக்காட்சி மூலமா இருக்க முடியும். ஒரு வகுப்புல ஒரு சந்தேகம் ஏற்பட்டா உடனே கேட்க முடியும், அந்த மாணவர் சரியா எழுதுறாருங்கிறத ஆசிரியர் பார்க்க முடியும். ஆனா
இது எதுவுமே இல்லாம மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. அப்ப வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் முழுக்க முழுக்க ஓராண்டு அல்லது 1.5 ஆண்டுகள் கூட சொல்லலாம், நீங்க 1.5 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலமாக முழு பாடத்தையுமே படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ரிப்பீட் டெஸ்ட் நடந்திருக்கு, யூனிட் டெஸ்ட் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்து அவங்க தயார்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் முழுக்க முழுக்க அவங்க வந்து கல்வி தொலைக்காட்சி வழியாக மட்டும்தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறது, அதை எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறாங்க? இல்ல நிறைய மாணவர்கள் சமூகத்தினுடைய பல்வேறு அடித்தட்டு மக்கள்ல இருக்கவங்க, அவங்க அப்பா ஒரு காய்கறி வியாபாரம் பார்ப்பாரு, காய்கறி கடையில உட்காந்துருக்கிறான். இல்ல அவங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யறாரு, அவர் கூட போய் வேலை செய்யறாரு, ஒரு கடையில இருக்கிறாரு, கடையில போய் உட்காந்துருக்கிறான். அப்ப இந்த மாணவர்களுக்கு ஓராண்டுக்கான அந்த கற்றல் செயல்முறைகள் அவனுக்கு கண்டிப்பா குறைவாக தான் போயிருக்கும். சமமான கற்றல் வாய்ப்பை இந்த இணையவழி கல்வியானது வழங்கவில்லை என்பதை நான் கண்டிப்பாக உறுதியா சொல்ல முடியும். இந்த இப்ப 12வதுக்கு எக்ஸாம் நடத்தலாமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், 11வது படிக்கும் மாணவர்கள் இப்ப 12வதுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு சென்ற முறை செய்த தவறு செய்யாம அவங்களுக்கான கல்வி வழி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த கல்வி வந்து ஒரு கல்வி ஆண்டு வந்து 10 மாதம் இருக்கணும் அப்படிங்கிறதோ, இல்ல இப்படிதான் மெத்தடாலஜி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளா நம்ம உருவாக்கி கொண்ட முறைகள் தான். அப்ப எவ்வளவு நேரம் இருக்கணும், உதாரணத்துக்கு அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்புல அவங்க வந்து முழுமையா வந்து இந்த வருஷம் கடந்த ஆண்டு எழுதினவங்க 10ஆம் வகுப்பு பாஸ் எக்ஸாமே எழுதாம பாஸ் பண்ணாங்க. 11ஆம் வகுப்புல கல்வி செயல்பாடுகள் முழுமையா நடக்கல. இப்ப 12ஆம் வகுப்பு வந்து ஆல்ரெடி என்ன பயிருச்சுன்னு ஒரு மாதம் முடிய போகுது, இன்னும் அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு 2 மாசம். அப்ப அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இணையவழி கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இல்ல கல்வி தொலைக்காட்சி மூலமாக கல்வியை கொண்டு போறதுல உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே எவ்வளவு கல்வி நாட்கள் வைக்க போறோம், இல்ல இந்த ஆண்டு மட்டும் பேண்டமிக்கா இருக்கிறனால பாடத்திட்டத்தை நம்ம போன ஆண்டு குறைச்ச மாதிரி குறைக்க போறோமா, இல்ல பொது கொஸ்டின் பேட்டர்னா மாத்த போறோமா, இல்ல இது போல சிக்கல்கள் கடைசி நேரத்துல தேர்வுகள் நடத்துறதுல பிரச்சனைகள் வரும்னு நினைச்சு ஒவ்வொரு மாதமும் நாங்க வினாத்தாள கொடுத்துருவோம், நீங்க தேர்வு எழுதி அந்த தேர்வை வந்து மதிப்பீடு செய்யணும், ஒரு 10 தேர்வு வச்சு அதனுடைய ஆவரேஜ் எடுத்துக்குவோம், அல்லது ஒரு 3 தேர்வுகள் வைப்போம் மாவட்ட அளவுல, கடைசியா வாய்ப்பு இருந்தா மாநில அளவுல ஒரு தேர்வு நடைபெறும், அதுல எது பெஸ்ட் அதோ அந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் 2 எடுத்து நாங்க அதனுடைய ஆவரேஜ் கைவிடுவோம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை முன்னாடியே மாணவர்களுக்கு சொல்லிடுறது நல்லது. அப்ப ஒரு ஆண்டு முழுமைக்குமா இதை யார் முடிவெடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐசிஎம்ஆர் இவங்களோட கலந்து பேசி இந்த கொரோனாவினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது, எப்ப அதிகமா இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 18 வயதுக்கு மேற்பட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து தடுப்பூசி போடலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் வந்து உறுதி செஞ்சிருக்கு. அப்ப அநேகமா +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 17 வயதுல இருந்து 17.5 வயதுக்குள்ள இருப்பாங்க, அவங்களுக்கு தடுப்பூசியை போடுவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை அரசு ஆலோசிக்கிறோம். இப்ப பள்ளியிலேயே தடுப்பூசி போடுறது ரொம்ப ஈஸியான விஷயம், அப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி அவங்கள பாதுகாக்க முடியுமா என்பதை உணர்ந்து நீங்க என்னதான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தாலும் பிசிக்கல் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அது வராது. ஆகவே ஒரு ஆண்டுக்கு முழுமைக்கான திட்டமிடுதல் கடந்த ஆண்டுல கடந்த ஆட்சியில அது செய்யப்படாததுனாலதான் நீ கடைசி நேரத்துல இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு அரசு உள்ளாயிருக்கு. ஆகவே வருடத்தினுடைய துவக்கத்துல நாங்க போன ஆண்டே சொன்னோம், நீங்க ஒரு 3 மாசம் வைங்க, ஒவ்வொரு மாத முடிவுலையும் ஒரு மாத டெஸ்ட வைங்க, அதுக்கப்புறம் கடைசியா அந்த கொஸ்டின் பேப்பரை கவர்மெண்டே கொடுக்கட்டும், அந்தந்த பள்ளிகளிலே தேர்வு நடக்கட்டும், அந்த தேர்வின் மதிப்பெண்களை நம்ம வச்சுக்குவோம், ஒருவேளை தேர்வு நடத்த முடியாவிட்டால் அந்த மதிப்பெண்களை பயன்படுத்தி கொள்ளலாம்னு பார்த்தோம். ஆனா சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால அதை சரியா செயல்படுத்த முடியல. இந்த ஆண்டு துவக்கத்திலேயே இந்த கல்வியாளர்கள் அதே போல மருத்துவ நிபுணர்களோடு ஆலோசித்து ஒரு சரியான ஒரு திட்டமிடுதலோட நம்ம இந்த கல்வியாண்டை துவக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மாணவர்கள் அதை வந்து ஈஸியா அவங்க வந்து நம்ம ஒரு பிளானிங் கொடுத்துட்டோம்னா அவங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியும், அதுக்கு பெற்றோர்களும் கண்டிப்பா உதவி செய்வாங்க நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி, ஆக்சுவலா வந்து 12th பசங்களுக்கு எக்ஸாம் வைக்கல அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டா அது வந்து உயர்கல்வியில அவங்க சேரும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஊக்குவிக்கும். இயல்பாவே தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது, தமிழகம் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம அதுக்கு எதிரானவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை எக்ஸாம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரீட்சை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா ஸோ இந்த சிக்கல் ஏற்படுமா? கண்டிப்பாக இது வந்து மத்திய அரசு இது கண்டிப்பாக திட்டமிட்டு, ஏன்னா மத்திய அரசு 2021ஆம் ஆண்டுல இருந்து புதிய கல்விக் கொள்கை NEP-யை அறிமுகப்படுத்த போகிறது என்று சொல்லிருக்கு. எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிட்டாங்க. அவங்களுடைய என்னன்னு கேட்டா, +2 எக்ஸாம் வச்சுக்கோங்க, நீங்க அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல சேர்றதா, மெடிக்கல் காலேஜ் சேர்றதா, இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா, பாலிடெக்னிக் சேர்றதா, எல்லாத்துக்கும் நாங்க ஒரு காமன் எக்ஸாமினேஷன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக ஒரு தேர்வு வைப்போம், அந்த தேர்வு மதிப்பெண் அடிப்படையில நாங்க வந்து அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு மத்திய அரசு முடிவெடுத்து, மத்திய அரசு அதனுடைய ஒரு செயல் திட்டமாகத்தான் இந்த +2 எக்ஸாம் வேணாம்னு சொல்லுதோன்னு கூட நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா நீங்க +2 எக்ஸாம் வேணாம்னு சொல்றீங்க, ஆனா நீட் எக்ஸாம் வேணுங்கிறீங்க. மத்திய அரசு நடத்தக்கூடிய 50 தேர்வுகளையும் நாங்க நடத்த மாட்டோம்னு சொல்ல நடத்துவோம்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய பின்பக்க வழியா நீங்க என்ன, தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்யவில்லை. ஆனால் அந்த ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டா,
அதனுடைய எண்ணங்களை தமிழக அரசு, தமிழ்நாடு அரசு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதன் மீது திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, கொள்ளைப்புற வழியாக அந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த நினைக்கிறதோ என்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஒருவேளை இந்த பொதுத் தேர்வு நடைபெறாவிட்டால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தனியார் கல்லூரிகளும், அது அக்ரிகல்ச்சர் காலேஜா இருக்கலாம், இல்ல வெட்டினரி காலேஜஸ் இருக்கலாம், இல்ல அரசு கல்லூரிகளாக இருக்கலாம், தனியா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தேர்வுகளை நடத்த வேண்டியிருக்கும். அப்போ ஒவ்வொரு பையனும் அஞ்சு எக்ஸாமும் ஆறு எக்ஸாம் எழுதணும். அப்புறம் கடைசியில் என்ன முடிவு பண்ணுவாங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்ஸாம் வச்சுக்கிறோம், அது மீண்டும் புதிய கல்விக் கொள்கைக்கு தள்ளுவதாகத்தான் இருக்கும். ஆக ஒன்றிய அரசு என்ன செய்கிறதுன்னு கேட்டா, தன்னுடைய கல்விக் கொள்கையை அது மாநிலங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் மீது திணிக்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அதனாலதான் நாங்க ஒரு கருத்தை சொல்றோம். தேர்வுன்னு வச்சீங்கன்னா எல்லா தேர்வையும் வைங்க, வேண்டாம்னா எல்லா தேர்வையும் எடுத்துருங்க. அதே போல 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து உயர்கல்விக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு அடிப்படை வந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தான். அதை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மக்களால் பெருவாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அதை சொல்லிதான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆகவே அரசும் அதை தான் ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறோம். அது போன்ற ஒரு பொதுத் தேர்வு வைக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசினுடைய கொள்கைக்கு தமிழக அரசு உடன்படக்கூடாது என்பதை நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா நெருக்கடி காலத்துல சராசரியா 9 லட்சம் மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வு எழுதுறதுக்கு இப்போ தகுதியுடையவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு தேர்வு வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிக்குது. அது தொடர்பான உங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.